ரோகிணி குமாரி அவர்கள் குறிப்பிட்ட அந்த நிர்வாணப்படுத்தி சோதனையிடுவது என்பது நிர்வாணப்படுத்தி கைதிகளை சோதனையிடுவது என்கின்ற சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. பெண் கைதிகளுக்கும் ஆண் கைதிகளுக்கும் அவ்வாறு நடைபெறுகின்றது. குறிப்பாக ஆண் கைதிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு அவர்கள் குனிய செய்யப்பட்டு அவர்களுடைய அந்த கைதிகளுடைய கைகளால் அவர்களுடைய மெலவாசலை நன்றாக திறக்குமாறு கேட்டு சோதிக்கப்படுகின்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றது. தயவு செய்து இந்த விடயங்களை நீங்கள் உடனடியாக கவனத்திலே சொல்லப்பட கொண்ட வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் மிக மனவேதனையில் இருக்கின்றார்கள். வந்து அம்மையார் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு முற்று முழுதிலும் உண்மையானது. அனைவருக்கும் வணக்கம். அது மீண்டும் ஒரு கர்மம் விழுந்த வீடியோ தான். இந்த வீடியோ என்ற அவசியம் எனக்கு என்னென்னு தெரியாது. என்றாலும் இந்த வீடியோ பற்றி கதைக்க போகணும், அதுக்காக என்னை மன்னிச்சு கொள்ளுங்க முதல்ல. அதுவும் ஐயா இந்த எம்பி அவர்களே மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு நாலேஜ், ஒரு சின்ன ஒரு அறிவை உங்களுக்கும் சொல்லுவோம், இல்லாட்டி இந்த உலகத்துக்கு சொல்லுவோம் என்றால் என்ற ஒரு தனிப்பட்ட கருத்து. எனக்கு தெரியும் இந்த வீடியோ நான் அதாவது வீடியோ நான் செய்த உடனே ஒரு சிலர் வந்து யோசிப்பார்கள், படித்த எம்பி கதைக்கிறத நீ என்னென்று கதைப்பேன்று. அதாவது ஒரு சில முட்டாள்கள், அதாவது படித்தவன் இல்லை புத்திசாலியும் இல்லை, படிக்காதவன் இல்லை முட்டாள் இல்லை. இவன் படித்தவனோ அவனை இவன் படித்தவன் என்று ஒரு தானே தனக்குள்ளே ஒரு இரும்பு போட்டு நிற்கிறான், அவன் தான் முட்டாள். அதாவது படித்தவனுக்கு முன்னால் படித்தவன் எல்லாம் தூசு. அதை நீங்கள் முதல்ல யோசிங்க. அதனால் நான் இந்த கருத்தை உதில முன்வந்து சொல்ல வரேன். அதாவது ஒரு விடயத்தை பாராளுமன்றத்தில் சொன்னார். அதாவது பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டிய பிரச்சனைகள் கணக்கு நிறைய இருக்கு ஐயா. அது எனக்கும் தெரியலை. இப்போ நடக்கிற இந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கிற பிரச்சனை இருந்து அது இது இந்த மஃபியா கூட்டங்கள் அவங்க இவங்க கணக்க கதைக்கலாம். ஆனால் கதைக்கு ஒன்றுமே இல்லாமல் அதாவது மலைவாசலை விரித்து பார்க்கின்றார்கள் காவல்துறை காவல்துறையினர் என்று ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஒரு எம்பி, பிரபல எம்பி ஒரு ஆள். ஸோ அந்த எம்பியின் கருத்து எனக்கு என்ன தெரியலை, என்னத்தை என்னத்தை உள்நோக்கிறார் என்று. சரி, அதை விடுவோம். அதாவது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை அங்கே பாராளுமன்றத்தில் கதைக்க வேண்டிய பிரச்சனைன்றது எனக்கு என்ன விளங்கியல். ஏனென்றால் இது வந்து ஐரோப்பா நாடுகளில் பார்த்தமாக இருந்தால், அதாவது ஒரு ஒரு வேலை செய்கிற கொம்பனியில் நாங்கள் வேலை செய்யமாக இருந்தால் எல்லா ஆண்களும் குளிக்கேக்க உறிஞ்சி விட்டு தான் குளிப்பார்கள். எல்லா ஆண்களும் அதே கோலத்தில் காட்டி கொண்டு இருப்பார்கள். எல்லா அங்கமும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், எல்லா ஆண்களும் அப்படி தான் இருப்பார்கள். ஆனால் அதே மாதிரி பெண்களும் அதே மாதிரி தான் தங்க இடத்துல தாங்கள் அதே இதிலான் நிற்பார்கள். ஆனால் ஒரு ஆணின்ற மலைவாசலை ஒரு ஆணை திறந்து பார்த்தா அது தப்பில்லை என்று எண்டிய ஒரு கருத்து. ஒரு பெண்ணின் மலைவாசல் ஒரு பெண்ணை திறந்து பார்த்தா அது தப்பில்லை என்று எண்டிய ஒரு கருத்து. ஏன்னா அது வந்து நோமல். இங்கே அதாவது ஐரோப்பாவில் ஒருவன் ஜெயிலுக்கு போனான்டா, அந்த ஜெயிலுக்கு போகிற முதல் நாளே அந்த மலைவாசலை பொலிசை திறந்து பார்த்தா அதுக்கு கிண்டி எதையும் கிடக்கோன்னு தேடி போட்டு தான் ஜெயிலுக்குள்ளே விடுவான். ஏனென்றால் அந்த ஜெயில் சுத்தமாக இருக்கணும்ன்றக்கா இதுக்கால ஏதேனும் ஒரு கள்ள பவுடரோ இல்லாட்டி ஏதேனும் ஒரு கெட்ட போதைப் பொருட்களோ கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. இந்த கர்மம் என்றதுக்காக தான் அது செய்கிறது. அதாவது இது ஒரு தப்பான விடயம் இல்லை என்றால் காவல்துறை செய்ய வேண்டிய விடயம். இது இந்த தொடர் எனக்கு தெரியாது, என்றாலும் இது தப்பான விடயம் இல்லை என்று என்னுடைய ஆணித்தனமான கருத்து. ஏனென்றால் இது இயல்பாக ஜெயில் பாதுகாப்புக்காக செய்யப்படுற ஒரு விடயம். கூடுதலாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதாவது எங்கள் தமிழர்கள் பலர் ஐரோப்பாவில் ஜெயிலில் பார்த்துருப்பீங்க, உங்களை எல்லாருக்கும் எப்படி கிண்டிருப்பாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் பார்க்க இது தப்பான விடயம் இல்லை என்றது புரிந்து கொண்டீங்களா? சரி, அதாவது கதைக்க வேண்டியது கணக்கு இருக்குது, அதை முதல் கதைப்போம். நன்றி, வணக்கம்.